இந்த வார மக்கள் கேள்வியில் மோகன்ராஜ் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காருங்க சார். ரொம்ப முக்கியமான கேள்வி. எஃப்ஐஆர் காவல்துறையால் பதிவு செய்யப்படும் இந்த எஃப்ஐஆரில் என் பேர் மேலே எஃப்ஐஆர் பதிவாயிடுச்சுன்னா உன் வாழ்க்கை போயிடுச்சு, ஃப்யூச்சர் போயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருப்போம். அப்படி என்னென்ன போகும் சார் எஃப்ஐஆர் பதிவு பண்ணால், என்னென்ன பிரச்சனைகளை ஃப்யூச்சரில் ஒருத்தர் சந்திப்பார்? மோகன்ராஜ் கேள்வி கேட்டதுனால, உங்கள் பேரை ஒட்டி இந்த பேர் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும்னு விரும்புகிறேன். FIR is a first information report. அதனுடைய ஃபுல் ஃபார்ம் தான் FIR. முதல் தகவல் அறிக்கை. முதல் தகவல் அறிக்கை யார் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், யார் வேணுனாலும் கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்கலாம், நான் கொடுக்கலாம், அந்த தம்பி கொடுக்கலாம், யார் வேணுனாலும் கொடுக்கலாம். இப்போ அல்லது நான் சொல்லுவேன், நார்மலி FIR எப்படி பதிவு செய்யப்படுதுன்னா, பஸ்ஸில் போயினே இருக்கிறோம், ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க, ஒருத்தன் கத்தியில் விட்டுறான். அப்போது நம்ம செல்ஃபோன்லேருந்து அண்டடு கூப்பிட்டு, சார் எஸ்பிளனேடு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு சண்டை நடந்துருந்துச்சு, அந்த சிக்னல் பக்கத்தில் ஹைகோர்ட்டுக்கு எதிர் பக்கத்தில் அங்கே ஒருத்தனை விட்டுட்டான் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அந்த பஸ்ஸில் அப்படியே ட்ராவல் பண்ணி தாம்பரம் போயினே இருப்பீங்க. உங்களுக்கும் இந்த சர்ச்சைக்கும் இந்த சண்டைக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. இதுலேருந்து என்ன தெரியுது, யார் வேணாலும் FIR வந்து, அதாவது தே ஆர் புட்டிங் தி லா இன் மோஷன், அதாவது அந்த முதல் படியே அப்படி துவக்கி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்பெக்டரை யாரோ வந்து அந்த FIR போடுறதுக்கு வந்து என்ன ஏதுன்னு விசாரணை நடக்குது, இன்வெஸ்டிகேஷன். அதுக்கப்புறம் தான் FIR போடப்படுகிறது. இந்த FIR போடப்படுறதுன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன், நான் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறேன், ரெண்டு பக்கமும் ஆராய்ஞ்சு, அதாவது ரெண்டு பேர் மினிமம் ஒரு சண்டைன்னு சொன்னால் ரெண்டு பேர் இருக்கணும், ஒருத்தர் பாதிக்கப்பட்டவர் இன்னொருத்தர் தாக்கியவர் அப்படின்னு, அந்த ரெண்டு விஷயத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் யாரோ ஒரு ஆளுக்கு வந்து எதிராக FIR பதிவு செய்யப்பட்டு அதன் பிறகு FIR அப்புறம் இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்ணுவாங்க, சார்ஜ் ஷீட்டுக்கு அப்புறம் சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க, சார்ஜஸ்க்கு அப்புறம் ஆர்குமெண்ட் அந்த மாதிரி போகுதுன்னு வைங்களா, ட்ரையல்லாம் முடிச்சுட்டு போகுது. அது வைக்க இப்போ FIR இருக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், பொதுவாகவே அரசு அலுவலகங்களில் நீங்கள் ஏதாவது வேலைக்கு போகிறீங்கன்னு வைங்களேன். உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறீங்க, யூஆர் செலக்டட் இன் போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஒரு FIR போட்டாங்க உங்கள் மேலே ஏதோ ஒரு காரணத்தை வச்சு, முன்னாடி இருந்த FIR அல்ல இந்த செலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு இது FIR இருக்கணும் வைங்களா. அப்போது அந்த FIR இருக்கிற வரைக்கும் நீங்கள் தெரிவிக்கணும் உங்கள் மேலே கிரிமினல் கேஸ் இருக்கிறதா என்று அந்த அப்ளிகேஷன் எழுதியிருக்கோம். இல்லைன்னு சொல்லி சொல்லுவீங்க, ஆனால் உங்களுக்கு அது சம்மந்தமே இல்லை, நீங்கள் அந்த ஊர்லேயே இல்லை அந்த ஊர்லேயே இல்லை, நீங்கள் ஒரு MA படிக்கிறதுக்காக இங்கே மெட்ராஸ் வந்திருப்பீங்க, அங்கே எங்கேயோ சண்டை நடந்திருக்கும் ஒரு கிராமத்தில், ஊர் பேர் என்ன சொல்லுங்கள், கட்டிமாஞ்சேரிப்பேட்டையில் ஒரு கதன நகர், கதன நகரத்தில் ஒரு சண்டை நடக்குது, உங்களுக்கு அது சம்மந்தமே இல்லை, உடனே நீங்கள் போலீஸ் வேலையில் எழுதும்போது இல்லைன்னு எழுதிவிடுங்க. ஆனால் இந்த அறிக்கை வந்து போலீஸ்கிட்ட போகுது, போகும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷன் கதன நகரத்தினுடைய போலீஸ் ஸ்டேஷனும் பக்கத்தில் இருக்கிறது வந்து மயிலாட் இந்த மாதிரி இவர் பேரில் ஒரு FIR இருக்குது அப்படின்னு. இப்போ FIR இருக்கிறதுனால நீங்கள் எந்த வேலைக்கு போக முடியாதுன்னு தீர்மானமாகுது. இது வந்து ஜஸ்டிஸ் தந்துரு இருக்கும்போதே எழுதப்பட்ட ஒரு வழக்கு இந்த மாதிரி இருந்தது. இந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் அரசு ஊழியராக போகிறதுக்கு வேலை வாய்ப்பு தேடுவதற்கு வாய்ப்புகள் ஜீரோவாக்கப்படுகிறது. ஓகே, அதே மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி வேறு தொழில்னா செய்ய முடியுமா அப்படின்னும் போது ஒரு கேள்வி இருக்கும். ஈவன் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் கூட, நாங்கள் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் மெம்பராக இருக்கும், இப்போ இந்த மாதிரி ஒரு வழக்கு இருக்கிறது அவங்க மேலேனா எங்கள் மேலேயும் இருக்கக்கூடாது, ஆகிற வரைக்கும் இருக்கக்கூடாது. அதனால் பொதுவாகவே என்ன பண்ணுறாங்கன்னா, சில பேர் பிளான் பண்ணி செய்வாங்க, இந்த மாதிரி அவன் இந்த கவர்மெண்ட் வேலைக்கு போகிறான், இந்த மாதிரி செய்ய போகிறான்னு சொன்னால் உடனே எதனா ஒரு பேர் சொல்லி ஒரு FIR போட்டுருது, ஒரு FIR போட்டுருது, அது முடிஞ்சு வர்றதுக்கு ஒரு சில வருஷங்கள் ஆகுறது இல்லையா. அதனால நீங்கள் இந்த கவர்மெண்ட் வேலைகளுக்கு போகிறது வந்து நிச்சயமாக தடைப்படுகிறது. வேற என்னெல்லாம் நடக்காது சார்? எஸ் வேற என்னெல்லாம் நடக்குன்னு சொன்னால், மாறாக வேற ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லணும். இப்போ தான் ரீசன்ட்லி பஞ்சாப் அண்ட் ஹரியானாவில் சண்டிகரில் ஒரு ஹைகோர்ட்டில் ஒரு இது மியர் ரெஜிஸ்டரிங் என் நேம் இந்த FIR, வெறுமனே உங்கள் பேர் மட்டும் FIR பதிவிடப்பட்டிருந்தால், அந்த குற்றத்திற்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருந்தால், அதற்காக வேண்டி நீங்கள் அந்த வேலை வாய்ப்பை இழக்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி அது ஒரு மாற்றாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ ஆனால் இது எல்லாமே அண்டர் ஸ்க்ரூட்டினி, இதை வந்து சரிபார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் உண்மையாகவே அதில் இன்வால்வ்டாக இல்லையா அப்படின்னு சொல்கிறது செய்யணும். சரி, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்பொழுது கடைசியாக இந்த FIR-லேருந்து எப்படி வேலையே கிடைக்கலன்னா எப்படின்னு சொன்னால், தென் நீங்கள் வந்து நார்மலி இந்த FIR-லேருந்து விடுவிப்பு வேணும் உங்களுக்கு, விடுவிச்சா தான் நீங்கள் வேலைக்கு போக முடியும். அது எவ்வளோ நாள் ஆகும்? அதுக்கு தான் ரெண்டு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது பொதுமக்களை கூட சொல்கிறேன்னு வைங்களேன். ஒன்று சம்மரி
ப்ரொசீடிங்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த சின்ன சின்னதாக சிஆர்பிசி மூலமாக வர்றதெல்லாம் சம்மரி ப்ரொசீடிங்காக இருக்கும். 125 சிஆர்பிசி ஃபார் எக்ஸாம்பிள் மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா எஃப்ஐஆர் இருக்கும். அல்லது பெரிய கேசஸ், வாரண்ட் கேசஸ்னு ஒன்று இருக்கும். இந்த சம்மரி ப்ரொசீடிங் ஒன்று இருக்குது, வாரண்ட் கேஸ்னு இருக்குது. சம்மரி ப்ரொசீடிங்க்கு ஒரு கேஸ் எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டு இருந்தால் வித்தின் ஒன் இயர்க்குள்ளே சார்ஜ் ஷீட்டு ஃபைல் பண்ணியிருக்கும். இந்த எக்ஸ்ட்ராவாக சொல்லுங்கிறேன் நான், வித்தின் ஒன் இயர்க்குள்ளே சார்ஜ் ஷீட்டு ஃபைல் பண்ணணும். பெரிய கேஸ் 3 வருஷத்துக்கு மேலெல்லாம் பெரிய பெரிய தகராறுலாம் பண்ணிவிட்டு 3 வருஷத்துக்கு மேலே ஜெயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமேயானால், அதற்கான தண்டனை அந்த மாதிரி இருக்குமேயானால், அது வந்து 3 வருஷத்துக்குள்ளே அந்த எஃப்ஐஆரை வந்து சார்ஜ் ஷீட் பதிவு பண்ணி ட்ரையலுக்கு கொண்டு வரணும். இந்த மாதிரி இல்லைன்னு சொன்னால் இதே மாதிரி வச்சுருக்காங்க, சார்ஜ் ஷீட்டே போட மாட்டாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குல்ல. அந்த போலீஸ்காரர் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ்டு, நீ வேணால் உன்ன வேலைக்கு போகக்கூடாது. நிறைய சினிமாலாம் பார்ப்போம்ல, விக்ரம் படம் கூட ஒன்று பார்த்துருக்கேன், உன்னை வேலைக்கு போக விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே. அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் உடனே ஒரு வழக்கறிஞர் என்ன மாதிரி ஆளுங்களை நீங்கள் உடனடியாக தொடர்பு கொண்டு என்ன பண்ணுன்னா, சார் இதுக்கு என்ன சார் பண்ணுன்னு சொன்னால், அந்த வழக்கறிஞரே சொல்லுவார், இந்த மாதிரி கிரிமினல் ப்ரொசீடிங்னு ஒன்று இருக்குது, அதில் இன்னரண்ட் பவர்ஸ் ஆஃப் ஹை கோர்ட்னு ஒன்று இருக்குது, உள் உறைந்த அதிகாரங்கள் 482 செக்ஷன் பிரிவின்படி அந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உதாரணமாக என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர் கோபால் சிங்னு ஒருத்தர், ஆந்திர பிரதேஷ் சேர்ந்தவர், சும்மாவனா என்டிபிஎஸ்ல கேஸில் பிடிச்சிட்டு வந்தாங்க. சும்மான்னு சொல்கிறோம்னா அவன் சொல்கிற வெர்ஷன் பிடிச்சிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பெயிலு எடுக்க போகும்போது தான் தெரியுது அவனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்ட்டு. உடனே ஜட்ஜுக்கிட்ட இதை எல்லாம் விளக்கம் சொன்ன பிறகு உடனே ரிலீஸ் பண்ணிட்டார். ரிலீஸ் பண்ண பிறகு இப்போ நான் வந்து எஃப்ஐஆர் கோர்ஸுக்கு போக போகிறேன், இவன் மேலே கேஸே இல்லை, ஆனால் இவன் போனானா 20 வருஷம் தண்டனை, 20 லட்சம் ரூபாய் ஃபைன் இந்த கேஸுக்கு, என்டிபிஎஸ் கேஸுக்கு. அப்படியேப்பட்ட ஒரு ஆளை இந்த மாதிரி கொண்டு போகும்போது, அப்போது நான் வந்து இந்த எஃப்ஐஆர் கோர்ஸ் போட்டேன்னா தென் யூ வில் பி ரிலீஸ்ட். அந்த எஃப்ஐஆர் கோர்ஸ் போட்டுட்டு நம்ம அதுலேருந்து நீக்கரவு செய்யப்பட்டு விட்டால், எஃப்ஐஆர் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எந்த தொழிலுக்கு வேணாலும் போகலாம், கவர்மெண்ட்டில் எங்கே வேணாலும் லோன் வாங்கலாம், அல்லது உங்கள் சொந்த தொழிலுக்கு எந்த எது வேணாலும் முயற்சிக்கலாம், எந்த வேலைக்கு வேணாலும் கவர்மெண்ட் வேலைக்கு போகலாம். எஃப்ஐஆர் இருந்தால் லோன் கூட தரமாட்டாங்க. ஸோ அந்த பின்னாடி ஒட்டின்னு இருக்குது தான் அந்த ஸ்டிக்மான்னு சொல்கிறோம்ல, ஏதோ ஒன்று ஒட்டின்னு இருக்க சரியில்லையே அப்படின்னு சொல்லப்படுறது தான் அந்த எஃப்ஐஆர். ஓகேங்க சார், ஷார்ட்டாக இது மட்டும் சார், எதுக்கு எஃப்ஐஆர் போடுவாங்க, எதுக்கு போட மாட்டாங்க? பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல், இந்த பொதுமக்களை ஏமாற்றுதல், மோசடி பேர் வழி, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டபுள் டாக்குமெண்ட்டு ட்ரிபிள் டாக்குமெண்ட்டு சப்ரேஜிஸ்டார்கிட்ட போய் இது பண்ணுறதுன்னு, அப்புறம் கொலை, கொள்ளை, பெண்கள் கடத்துதல், எப்பவுமே வந்து பொதுமக்கள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது வந்து கிரிமினல் கேஸ். கிரிமினல் கேஸ் எப்பவுமே வந்து ஸ்டார்ட்ஸ் வித் எஃப்ஐஆர். கிரிமினல் கேஸுக்கு வந்து யார் பாடுபடுறாங்கன்னா, கவர்மெண்ட்டு தான் பாடுபடுது ஒழிய இண்டிவிஜுவல் கிடையாது. நீங்கள் ஒருத்தர் தப்பு செய்துட்டீங்க, ஒரு சின்ன பொண்ணு, அதாவது சாரி, ஒரு 21 வயசு பொண்ணை நீங்கள் பார்த்து இந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்காமல் போயிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அப்போ அந்த பொண்ணு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துன்னா எஃப்ஐஆர் வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அது சமூகத்தின் பால் ஏற்படுகின்ற குற்றங்களுக்காக அரசாங்கமே ஒரு வழக்கறிஞர் நியமித்து அதற்காக பாடுபடும். ஓகேங்க சார். ஸோ மற்ற விஷயங்கள்லாம் வந்து கான்ட்ராக்டில் வர்றதுனால, பக்கத்து வீட்டுக்காரன் என் இடத்த பிடிச்சிட்டான், தூ அங்கே லாரி போயின்னு இருந்தால் என்னை இது கீழே விழுந்துட்டு அதை தள்ளின்னு எங்கேயோ திருட்டுன்னு போயிட்டான், அல்லது என்கிட்ட பாக்கெட்லேருந்து இந்த பிக் பாக்கெட் அடிச்சிட்டான் அப்படின்றதெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் 2 different பீப்புளுக்காக போகிறதுனா, இருந்தாலும் பிக் பாக்கெட்டை வந்து நிச்சயமாக ஒரு குற்றம், போலீஸு அந்த வண்டியில் போகும்போது திருடின்னு போகிறது குற்றம், ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் என் வீட்டை வந்து ஆக்கிரமிக்கிறான்னு சொன்னால் அது சிவில், அதில் வந்து குற்றமாக இருக்க முடியாது, டிஸ்பியூட்டு லிட்டிகேஷன், சிவில் லிட்டிகேஷன் சொல்கிறேன். அதனால் அதுக்குன்னு ஒரு வரையறை இருக்குது, இதெல்லாம் சிவில்லு, இதெல்லாம் கிரிமினல். ஓகேங்க சார். இன்றைக்கி மிக முக்கியமான 2 வழக்குகள் குறித்தும் பொதுமக்களின் கேள்விக்கும் விரிவான சட்ட ஆலோசனையை வழங்கியதற்காக, சட்டப்பூர்வமாக விளக்கியதற்காக நன்றி சார். நன்றி. நேர்களே, உங்களுக்கும் சட்டப்பூர்வமான ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் திரையில் தெரியக்கூடிய முகவரிக்கோ அல்லது nithi@news7tamil.live என்கிற இமெயில் முகவரிக்கோ உங்களுடைய கேள்விகளை அனுப்பலாம். அது குறித்தும் நிகழ்ச்சியில் விவாதிக்க மாண்புமிகு நீதியரசர்கள் குழு தயாராக இருக்கிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.